ஒன்று மட்டுமல்ல, சேலத்தில் இருந்து ஜனனி என்கின்ற ஒரு பெண் குழந்தை, அந்த ஜனனி என்கின்ற பெண் குழந்தைக்கு கல்லீரல் சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். 20-22 லட்சம் ரூபாய் கோவையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகு அந்த குழந்தை நலம் பெறவில்லை. இந்த குழந்தை இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்தவுடனே அந்த குழந்தையின் தந்தை அவருடைய தாயை விட்டு பிரிந்து போய்விட்டார். அந்த தாய் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு மிக அனாதரவான நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அந்த குழந்தையின் வாயிலாக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். என்னுடைய குழந்தை, அந்த குழந்தையே பேசுகிறது, எனக்கு இந்த மாதிரி சிறுநீரகமும் கல்லீரலும் மாற்றப்பட்டது, அது சரியாக அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக இல்லாததன் காரணமாக இப்போ தொடர்ச்சியாக நான் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறேன், மிகுந்த வலியால் அவதி விட்டு கொண்டிருக்கிறேன், என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் நீ சீக்கிரம் செத்துருவ அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அங்கிள், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி போடுது. இந்த செய்தியை பார்த்த உடனே மாண்புமிகு முதல்வர் எங்களை அழைத்து சேலத்திலிருந்து அவர்களை இங்கே வரவழைத்து சிகிச்சைக்கு உத்தரவிட்டார்கள். சேலத்திலிருந்து அந்த குழந்தை இங்கே வந்தது, ஸ்டான்லியில் இன்றைக்கு அந்த சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் கேட்டார், இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு கேட்டார். ஸ்டான்லியில் இப்போ வந்து டயாலிசிஸ் பண்ணின்னுருக்குன்னு சொன்னோம், வாங்க ஸ்டான்லிக்கு போகலான்னு சொல்லி அலுவலகத்திலிருந்து நேராக ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு வந்தார். இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத காரியம். அது மட்டும் இல்லை, ஸ்டான்லியில் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில் கோரிக்கை வைக்கிறார், ஸ்டான்லி ஓமந்தூரா நல்ல சிகிச்சை இருந்தாலும் எங்களுக்கு எல்லோரும் சொல்வது டாக்டர் ரேலா இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் மிக சிறந்த மருத்துவ நிபுணர் என்று சொல்லுகிறார்கள், அவரிடத்தில் சொல்லி எங்களுடைய குழந்தைகளை என்னுடைய குழந்தையை காப்பாற்ற சொல்லுங்களேன் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார். மாண்புமிகு முதல்வர் உடனடியாக ரேலாவிடத்தில் சொல்ல சொல்லி இன்றைக்கு அந்த குழந்தை ரேலா மருத்துவமனையில் கடந்த ஓராண்டு காலமாக சிகிச்சை பெற்று வருகிறது.